ஹலோ வீவோஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நகைச்சுவை நாயகன் நாகேஷ். நம்மளுடைய நிகழ்ச்சியில் நகைச்சுவை நாயகன் நாகேஷ் அவர்களை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அவருடைய ஆரம்ப காலகட்ட திரை வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அண்ட் அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே எப்படி அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இதோடு சேர்த்து அவர் லைஃப்பில் பண்ண நிறைய காமெடியான விஷயங்கள், சினிமாவில் பண்ண காமெடியான விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் அவரை பற்றின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது உங்கள் நகைச்சுவை நாயகன் நாகேஷ். வணக்கம். நாகேஷ் அவர் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது சினிமாவில் நடிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு சின்ன இயக்கத்தில் இருந்தார். சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நகைச்சுவை சின்ன கேரக்டர் இருந்தாலும் அதை தனக்குண்டான பாணியில் மாற்றி அதை ஹிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் அதே மாதிரி சினிமா அப்படின்னு எடுத்துட்டாலும் அதுக்குன்னு ஒரு சில வரையறைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு சில பேர் வந்து வெற்றி கொடுக்குறாங்க. அவங்க தான் வந்து நம்மளுடைய மனசில் லெஜெண்டாக நிலைச்சு நிற்கிறாங்க. அந்த வகையில் நாகேஷ் அவர்களையும் சொல்லலாம். இப்போது சினிமாவில் வந்து ஹீரோ ஆகணும் அப்படிங்கும்போது ஒரு ஹீரோயிசம் தேவை, அதுக்குண்டான ஒரு சில பாணிகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே உடச்சி ஒருத்தர் வந்து ஹீரோ ஆகிறார் அப்படின்னா அந்த ஒரு திரைப்படம் வந்து ட்ரெண்ட் செட்டிங் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க 1964 ஃபஸ்ட் ஹீரோ ஆகிறாரு, அதுவும் முதல் படமே வந்து ஹிட். அந்த திரைப்படம் தான் சர்வர் சுந்தரம். வணக்கம். சர்வர் சுந்தரம் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாதாரணமாக ஒரு வாரத்தில் அந்த வெற்றி வந்து கிடைச்சிடாது. ஸோ அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு திரைப்படத்தில் இந்த முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கதை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு திரைப்படத்துலையுமே வந்து கதையை உருவாக்குவாங்க. அந்த கதையை தான் திரைப்படத்தில் திரையில் வந்து பார்ப்போம் நம்ம. ஆனால் திரையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கதையாக நம்பாமல் ரியலாக பார்க்குறோம், இது எப்படி நடக்குது அப்படின்னே தெரியாமல் ஒரு சில பேர் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதுவும் அந்த காலகட்டம் அப்படிங்கும்போது டெக்னாலஜி டெவலப் ஆகாத காலகட்டங்களில் என்னென்ன தெரியாது, சினிமானா பார்க்குறோம். ஆனால் இந்த சர்வர் சுந்தரம் படத்தில் சினிமாவுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது, ஷூட்டிங் எப்படி எடுக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய திரைப்பட வாழ்க்கை எப்படி இருக்கும், அண்ட் அதே மாதிரி கம்போசிங்னா என்ன, டப்பிங்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவோட ரகசியங்களை போட்டு உடைச்சது தான் இந்த சர்வர் சுந்தரம். அதனாலேயே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று ஹிட்டும் கிடச்சிருந்தது. நடிகர் நாகேஷ் அவர்கள் நடித்த சர்வர் சுந்தரம் திரைப்படம் உருவாகுவதற்குண்டான அந்த பிள்ளையார் சொல்லி எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே பாலச்சந்திர அவர்களுடைய நாடகத்தில் இருந்துதாங்க. ஸோ கே பாலச்சந்திர அவர்கள் இயக்கிய ஒரு நாடகத்தை பார்த்த ஏவி மையப்ப செட்டியார் அவர்கள் ரொம்ப பிடிச்சு போய் இந்த நாடகத்தோட உரிமையை வாங்கி அதை திரைப்படமாக எடுத்தார். அப்படி உருவாகி ஹிட்டான படம் தான் சர்வர் சுந்தரம். நடிகர் நாகேஷ் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு காமெடி நடிகனாக நடிச்சிட்டு இருந்த அவர் சர்வர் சுந்தரம் அப்படின்ற படம் மூலயமா கதாநாயகனாக அறிமுகமானார். கதாநாயகன் அறிமுகமானார், ஆனால் இந்த படத்தில் அவர் கமிட் ஆனந்த சுவாரஸ்யமான விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏவிஎம் செட்டியார் நாகேஷ்க்கு கால் பண்ணுறாரு. அப்போ நாகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் 1100 ஷூட்டிங்கில் இருக்காரு. உடனே ட்ரங்க் கால் பண்ணி பேசுகிறாங்க. கே பாலச்சந்திர சாருடைய நாடகத்தை பார்த்தது, அதோட ரைட்ஸ் வாங்கினது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து படமாக எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா சரியாக தான் இருக்கும், நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோவாக போட்டு படம் எடுங்க, சூப்பராக ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உன்னை தான் ஹீரோவாக வச்சு பண்ணலான் இருக்கேன் படம், அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னானே. அவர் தான் ஹீரோ தெரிஞ்சிருச்சு, உள்ளுக்குள்ள சந்தோஷமும் இருக்கு, ஆனா அதை வெளிப்படுத்திக்காம ஒரு பதில் சொன்னாரு, நீங்க முடிவு எடுத்துட்டீங்களே அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நாகேஷ் அவர்கள் நகைச்சுவை நாயகனா இருந்து கதாநாயகனா ஒரு படத்துல கமிட் ஆன அந்த சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வணக்கம். சர்வர் சுந்தரம் படத்தோட கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி ஒரு ஆன்லைனில் சொல்லணுன்னா, சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒருத்தனுடைய ஒரு உணர்ச்சி போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நாகேஷ் அவர்கள் சென்னைக்கு வராரு சினிமாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு. வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை, அவருடைய தோற்றம், இதெல்லாமே வந்து ஒரு மைனஸாக அவரே கருதுறாரு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியம் வந்து காயப்படக்கூடாது, அதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்றாரு. அங்கே வேலைக்கு சேரும் பொழுது ஒரு சர்வராக தான் வேலைக்கு சேர்றாரு. மற்ற சர்வர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணும், யூஸ்வலாக வந்து பண்ணுற எல்லாமே நம்ம மைண்டில் அப்படியே இருக்கும். ஆனால் இவர் அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அவரோட ஸ்டைலை ஹேண்டில் பண்ணுறாரு. இது வந்து எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாம் ரசிக்கிறாங்க. அப்படி ரசித்த இன்னொரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் முதலாளியோடைய பொண்ணு. சர்வர் சுந்தரமாக இருந்த நாகேஷ் அவர்கள் அடுத்த வந்து ஆக்டர் சுந்தரமாகறாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடச்சிருச்சு லைஃப்பில், நினச்ச விஷயம்லாம் நடந்துருச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய காதலை போய் சொல்லலை. நார்மலாக வந்து இப்போ இருக்கிற படங்கள்லாம் வந்து நம்ம நிறையா பார்க்குறோம், காதலை போய் சொன்னோன்னே காதல் தோல்வி, அதனால் ஹீரோ வந்து நிறையா ஃபாலோ ஆகிறாரு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால்
அந்த காலகட்டத்தில் நாகேஷ் அவர்கள் ரொம்பவே அழகாக அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி கே பாலச்சந்திரன் அவர்கள் அந்த முடிச்சுகளை ரொம்ப அழகாக போட்டிருப்பாருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நடிப்பும் ரசிகர்களும் நல்லாவே வந்து நாகேஷ் அவர்களை ரசித்து பாராட்டினாங்க. இந்த சர்வர் சுந்தரம் படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற படங்கள்ல இருந்து தனிச்சு தாங்க தெரியும். யூஸ்வலாகவே ஒரு படம் இருக்குது, ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க, இடையில கண்டிப்பாக ஒரு வில்லன் வருவான். ஒரு வில்லனே இல்லாமல் லவ் சப்ஜெக்ட் ஆகட்டும், அதே மாதிரி காமெடி ஆகட்டும், எல்லா விஷயத்தையுமே இதுக்குள்ளே கொடுத்துருக்காருங்க. மக்கள் ரசிகருக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தேவையோ எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தின் மூலயமாவே வந்து பார்த்தீங்கன்னா தனக்குண்டான ஒரு வித்தியாசமான ஸ்டைலையும் அமைச்சுக்கிட்டாரு நாகேஷ் அவர்கள். வணக்கம். சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே ஹிட்டு. ஆனால் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு என்ன அழகிய முகம் யாராலுமே மறக்க முடியாது. இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை நீங்கள் எத்தனாவது தடவை கேட்டாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். ஒரு நிமிஷம் அதை நிறுத்தி இந்த பாட்டை கேட்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடும். அந்தளவுக்கு பாடல் வரிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு இசையமைச்சிருக்கக்கூடிய இசையமைப்பாளரும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்த விட என்ன தான் பாட்டை கேட்டாலும் விஷுவலாக நம்ம பார்க்கும் பொழுது அது நம்ம மனசோட கனெக்ட் ஆகணுங்க. அப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகேஷ் அவர்களுடைய அந்த வித்தியாசமான நடனம், அவருடைய ஸ்டைலில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அவர் அவுட்புட். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து குறிப்பாக இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பாடலாக தான் நான் பார்க்குறோம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய நகைச்சுவை நாயகன் நாகேஷ் நிகழ்ச்சியில் நாகேஷ் ஒரு நகைச்சுவை நாயகனாக இருந்து ஒரு நாயகனாக உருவெடுத்த சர்வர் சுந்தரம் படத்தை பற்றி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் பார்த்தாதுங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் இந்த படத்தை பற்றியும் நாகேஷ் அவர்களை பற்றியும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தை வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், திஸ் இஸ் சானிங் எஃப்எம் கனி. டேக் கேர்.